வணக்கங்க, வெல்கம் டு மாமியார் மருமகள் டாக் ஷோ. இன்னைக்கு வந்து நாம வேலூர்ல இருக்கோம், காளி குடி பத்தி நாங்க பேச போறோம். அப்புறம் வந்து காளி கோயில் பத்தி பேச போறோம். வந்து ஓச்சேரியில இருக்குது, வேலூர்ல வந்து மெயின் ரோட்ல தாங்க இருக்குது அந்த கோயில். ரொம்ப சக்தி வாய்ந்த கோயில், காளின்னு தான் பேரு. ஆனா அவள் ஆனந்த காளியா அழகா இருப்பாங்க, பார்க்க ரொம்ப நல்லா இருப்பாங்க. நீங்களும் அங்க போகணும், வேண்டிக்கணுங்கிறது எங்களோட ஆசை. அதனால சரி, இப்ப வந்து இந்த அம்மாவை பத்தி நாங்க இப்ப வந்து வீட்டுல இருந்தே வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறோம். அப்புறம் நாங்க நேர்லயும் போய் அவங்கள பத்தி விவரமா உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறோம். இப்ப என் மருமகளும் அவளும் இந்த இவங்க இந்த கோயிலை பத்தி உங்களுக்கு இன்னும் சொல்லுவா. அவ வாழ்க்கையில இப்ப இங்க கல்யாணம் ஆகி வந்ததுல இருந்து அவ அனுபவிச்ச இது எல்லாமே வந்து இந்த கோயிலுக்கு போய் வந்ததுல இருந்து அவளுக்கு என்னென்ன இதெல்லாம் சந்தோஷம் கிடைச்சதுங்கிறதையும் உங்களுக்கு சொல்லுவா அனுபவத்தை. இது வந்து நாங்க கல்யாணத்துல இருந்து நாங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து போயிட்டு இருக்கோம். அவர் அம்மா வந்து அம்மான்னு சொல்வாங்க அங்க இருக்கிற சுவாமிகளை. அவரை பேர் வந்து மோகனானந்த சுவாமி. அவரு ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருப்பாங்க. அவர் என்ன சொன்னாங்கன்னா, நீ ஃபர்ஸ்ட் என்ன அம்மா மாதிரி நினைச்சுக்கோ, நீ என்ன வேணா கேளு, ஆனா ரொம்ப டென்ஷன் அப்படின்னா இருந்தா நீங்க அங்க போயிட்டு உங்க ஃபேமிலி லைஃப்ல நீங்க சரி பண்ணிக்கலாம். அவரு ரொம்ப நல்ல அட்வைஸ் கொடுப்பாங்க, ரொம்ப நல்லவர். அவரு ரொம்ப இதுவா பேசுவாரு. ஒரு அம்மா குழந்தைக்கு என்ன ரிலேஷன்ஷிப்போ அந்த மாதிரி வந்து என் மருமகளும் உணர்ந்திருக்கா. அவளுக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த கோயிலையும் அந்த சுச்சுவேஷனும். காளிகாமா தான் எனக்கு இந்த அம்மாவும் கொடுத்தாங்க. எனக்கும் இந்த மாதிரி ஒரு பொண்ணை கொடுத்துருக்குறா என் மருமகன் சொல்றத விட என் பொண்ணு இது. அவள் தான் எங்களுக்கு கொடுத்துருக்கா இதை. ஏன்னா என் பையனுக்கு கல்யாணம் ஆகணும்னு வேண்டிக்கிட்டு நாங்கள் ரொம்ப இது பண்ணியிருக்கோம், வேண்டியிருக்கோம். அதை அந்த மாதிரி ஒரு சூழலில் இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் பண்ணுற மாதிரி எனக்கு தகுந்த மாதிரி ஒரு மருமகளையும் கொடுத்துருக்குறாங்க, மகளையும் கொடுத்துருக்குறாங்க அவங்க. ஏன்னா அந்த மாதிரி இருக்கிறதுங்கிறது அவளோட அனுகிரகம் தான். இந்த மாதிரி ஒரு பொண்ணு எங்களுக்கு கிடைச்சிருக்குதுங்க. ஆமாம், என் அம்மா வந்து சங்கீதா பூஷன். அவர் அவருக்கு ரொம்ப டேலண்ட் இருக்கு, எப்படியாவது வெளியே கொண்டு வரணும். அவரு அந்த வந்து அதுக்காக நாங்கள் இந்த யூடியூப் பண்ணுறோம், எல்லாரும் மியூசிக் தெரிஞ்சுக்கணும்னு. அம்மா ரொம்ப டேலண்ட் பர்சன். இந்த காளிகாமா கொடுத்ததுக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இங்க வந்து இந்த ஆனந்த காளி ரொம்ப அழகா இருப்பாங்க. நீங்க காளி கோயில் போலாமா வேண்டாமா அப்படின்னு சில பேர் வந்து பயமுறுத்துவாங்க, அந்த மாதிரி கிடையாதுங்க. அவளும் ஒரு பார்வதி தான், அவள காளிங்கிறது ஒரு பார்வதி தேவி தான். நீங்க வந்து அங்க போய் வேண்டிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லா வித சந்தோஷத்தையும் கொடுப்பா. அதே மாதிரி அங்க மோகனானந்த சுவாமிகளும் நம்ம யா அவர் வந்து ஒரு ஈகோவோ இல்லை பெரியவான் பெரியவங்க சின்னவங்க அப்படிங்கிற வித்தியாசமே அவருக்கு கிடையாதுங்க. எல்லாரையும் சமமா பார்க்குற ஒரு கண்ணோட்டத்தில் அவர் இருப்பாரு. அதனால நீங்களும் அங்கே போய் அவரோட ஆசையும் பெறுங்க. இன்னும் நாங்கள் நேர்லையும் அவரோட நாங்கள் கோயிலுக்கு ஃபுல்லாக உங்களை வியூவில் உங்களோட சந்திச்சு நாங்கள் எல்லாம் ஷேர் பண்ணிக்கிறோம். இப்போ வந்து வீட்டில இருந்தே நான் வந்து அவங்க மேலே நானும் என் பொண்ணும் பாட போகிறோம். அவர் இது அந்த சாங் வந்து அம்மா தான் லிரிக்ஸ் எழுதுருந்து அவருக்காக. இந்த பக்தி தான் எனக்கு ரொம்ப பக்தி ஜாஸ்தி இந்த காளி மேலே. ஏன்னா அவ்வளவு எனக்கு எல்லா விதத்துலேயும் துணையாக இருந்திருக்கா இவ. அதே மாதிரி தான் மோகனானந்த சுவாமி அம்மாவும் எங்களுக்கு எப்பயுமே ஒரு ஆசீர்வாதமும் ஒரு பாசமாக பேசி எங்களோட எல்லா வித குழப்பத்தையும் தீர்த்து எங்களுக்கு சந்தோஷத்தையும் கொடுத்துருக்குறாங்க. அதனால நீங்களும் அதை வந்து அனுபவிக்கணும்னு கேட்டுக்கிறோம். இப்போ வந்து நாங்கள் பாட போகிறோம் அந்த அம்மாவை பற்றி, நீங்கள் கேளுங்க. Bye.
பாட்டு வந்து அம்மா தான் லிரிக்ஸ் எழுந்து பாட்டு நான் எங்களுக்கு எனக்கும் சொல்லி கொடுத்தாங்க. என் மருமகானா ரொம்ப சாமர்த்தியசாலி, அவளுக்கு ஒரு நாளில் தான் சொல்லி கொடுத்தா அப்படியே கப்புன்னு பிடிச்சிக்கிட்டா. நல்லா அந்த ஒரு இது இருக்கு அவளுக்கு, சாமர்த்தியம் இருக்குது, அந்த டேலண்ட்டும் இருக்கு அவகிட்ட. அதனால தான் என்னாலேயும் அவளோட மிங்கிளாகி இப்போ பாடவும் முடியுது. அந்த இது அந்த அம்மா தான் கொடுத்துருக்கா அவளுக்கும், இந்த காளி தான் கொடுத்துருக்கா, சித்தஞ்சி அம்மா தான். நீங்களும் இதே மாதிரி அவளை வேண்டிக்கிட்டு நல்லா இருக்கணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம். நீங்களும் போங்க அந்த கோயிலுக்கு, நாங்களும் போகிறோம். அங்கே மோகனானந்த சுவாமிங்க பாருங்க, உங்கள் வீட்டில் ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருந்தால் போய் பேசுங்க, ரொம்ப நல்லவர், எல்லாம் சால்வ் பண்ணி கொடுப்பாங்க. நாங்கள் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோட மீட் பண்ணலாம். அது வரைக்கும் எங்கள் மாமியார் மருமகள் டாக் ஷோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப். நன்றி, வணக்கங்க.